கல்யாண விஷயமா கேட்டு வர சொன்னாங்க. அப்படியா? உன்னோட ஜாதகம் இப்ப என் கையில. உன்னை போல ஒரு பையனுக்கு
என் பொண்ண கட்டி கொடுத்து பார்க்க முடியாம போச்சு. எல்லாம் நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளவுதான். ஆமா வாத்தியரையா, அத நினைச்சா இப்ப கூட எனக்கு வருத்தமா இருக்கு. சுக்கரன் அப்படியா ராசு? ஜாதகத்துல மன்மத வாழ்க்கைய இறங்கி இருக்கிறப்ப கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல. பாத்தியாரையா, நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. அதாவது மாணிக்கம் இனிமே இந்த ஊருக்கு நீதானப்பா மைனர். என்ன சீக்கிரமா ஸ்கூலுக்கா? சினிமா ஸ்டார் மாதிரி டிப் டாப்பா டிரஸ் பண்ணிருக்கீங்க. இந்த டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எங்க மடக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மைனருக்கு வேற வேலையில சரியான பொம்பளை பொறுக்கி. ஆமையா, யார் யார் ஊரா போன படம் பிடிக்கிறது? யார ஓடுறது? வெளியே வாயா, நியூதன்ஸ் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுற தள்ளி வாயா வெளியே. என்ன வாயா? ஐயா நீங்களா? நான் யாரோ நினைச்சிட்டேன் ஐயா. நீங்க இல்லாமா இப்படி? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லப்பா. அவ நம்ம கணக்கு பிள்ளையுடைய மக. மாப்பிள்ளைக்கு போட்டோ அனுப்பணும் கேட்டாப்ல, அதுதான் உன் எடுத்தேன். அதான பார்த்தேன். இதெல்லாம் ஒரு பொதுநல சேவை. நல்லாவே செய்யுங்க, நல்லாவே செய்யுங்க. நான் வரேன் சார். வாங்க. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். குண்டம்மா, உள்ள குட்டியெல்லாம் சவிச்சியமா? ஆமாங்க, உங்க ஆசீர்வாதத்தால நாங்கெல்லாம் நல்லா சவிச்சோங்க. ஆமா, ரெண்டு சிறுசுகளா? ஆமாங்க, ரெட்டா குழந்தைங்க. ஆஹா, வண்டி கூட நேரத்தோட போயிருக்கு போல இருக்க. ஆமாங்க. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பிள்ளைங்க வராங்க, இன்னைக்காவது நேரத்துல வந்து சேருங்க. சரி சரி.
என்னடா ஓவரா பேசுற? ஆக விடாதீங்க மாமா. மாமா பெரிய வீரன் நினைப்பு. ஆமாமே இவன் அடிக்கடி நம்ம விஷயத்துல தலையிடுறான். நீங்க ஊரு ஒரு வார்த்தை சொல்லுங்க வாழ்றேன். சும்மாருங்கடா சோம்பேறி பசங்களா எல்லாம் வாய் ஜம்பத்தோட சரி போட போ. சார் இவர் தான் சொன்னாரு. இவனா? ஆமா. உமரா வீரனா? ஆமா. ஏ சார் சத்தியம் எதுக்கு? தலைவரி கோடி வர போய் குத்திட்டு போய் என்ன தெரியல விடுதலை சரி சரி போ 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 போ. ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர் சார். அப்படி வீட்டு பக்கம் வந்து கொஞ்சம் மோர் சாப்பிட்டு போலாமே. நானும் வரேங்க. மோர் சாப்பிடவா? வாங்க வாங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு மோர் இல்லாமலா போயிடும்?
வாமா, வராத பொண்ணு வந்திருக்க. என்னம்மா விஷயம்? அத்தை, காலையில நடந்ததுதான் உங்களுக்கு தெரியுமா? மாமா இப்ப போலீஸ் இருக்கு. அப்பா வேற இல்ல. இப்ப என்ன செய்யறனே தெரியல. அழாதம்மா, வீரனுக்கு ஒண்ணும் ஆகாது. மாமா வந்தது உடனே ஏற்பாடு பண்றேன். அதோ மாமா கூட வந்துட்டாரு. மாமா வந்துட்டாரா? என்ன என்னங்க என்னங்க? வீரன் போலீஸ்ல மாட்டிட்டானா? அவனை போய் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்களேன். போலீஸா? ஐயோ, போலீஸுக்கு நமக்கு ரொம்ப தூரம். நம்மால முடியல. என்ன என்ன மாமா இப்படி சொல்லிட்டாருன்னு கோவமா? கவலைப்படாத, வீரனோட விடுதலைக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ முகத்தை நல்லா கழுவிக்கிட்டு சந்தோஷமா அவன் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு. வீரன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. ஓடு 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 ஓடு. எப்படி நம்ம சஸ்பென்ஸ்? இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. என்னை எதிர்த்து ரொம்ப நல்லா இருக்க. இத வச்சுக்க, நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். சரி, அண்ணா உனக்காக காத்துட்டு இருக்காங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி. இனிமே இந்த மரத்தடியில் தான் மாநாடு, ஸ்கூல் எல்லாம். ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம ஸ்கூல் கட்டிட எந்த நேரத்தையும் பொத்துனு விடலாம். வேண்டாம் அசோக், மழை வந்தா எப்படி படிக்க முடியும்? கூட கொண்டுட்டு வா. கூட இருக்கவே கொண்டு வரலாம். கூட இல்லாதவன் சுமாரா, ஒரே கிளாஸ்ல மூணு வருஷமா உட்காந்துருக்கா. உட்காரா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். பூ பூவா பூத்திருக்கு, பூமியில ஆயிரம் பூ, பூவில சிறந்த பூ என்ன பூ? யாருக்கா தெரியுமா? நான் சொல்றேன்டா, செருப்புடா. என்னடா சிரிக்கிறீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பாவம், தாய்க்குள்ள கோச்சிருச்சு. வாத்தியார் வர்றதுக்குள்ள ஒரு கணக்கு. மணி இந்திரா, ஐம்பது மாம்பழத்தை இரண்டு பேருக்கு பங்கிட்டு கொடுத்தால் ஒருத்தனுக்கு என்ன வரும்? உனக்கு சீத பதியே வரும். உக்காரா. குட் மார்னிங் சார். உக்கார் உக்கார். ஏ பசங்களா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு, எல்லாம் ஒழுங்கா இருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் பூமியினுடைய வடிவம் உருண்டைன்னு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டாருன்னா பூமியினுடைய வடிவம் உருண்டைன்னு சொல்லணும். அப்படி சொல்ல தெரியலன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் காமிப்பேன். இதை பார்த்த உடனே பூமியினுடைய வடிவம் உருண்டைன்னு சொல்லணும். புரியுதா? திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரும் உருண்டையா இருக்கும். அப்ப வெள்ளிக்கிழமையில இருந்து அப்புறம் சதுரமாயிரும். இப்படிலாம் கிளாஸ் மாதிரி அப்படி நீங்க கிளாஸ் பசங்களை நான் போறேன். விவசாயத்துக்கு வரங்கிறிய பெரிய அவசரம் போகாம? நான் படிச்சதே விவசாயத்தை பத்தி தானே. ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, தங்கம் வந்துருக்குல்ல? வந்திருக்கா. இவன் தங்கத்துக்கு ஓ வீடுதாப்பா பொழுதுபோக்கு. பொண்ணும் தங்கமும் நகமும் சதியமாச்சு. இதான் ஊரெஞ்ச விஷயமாச்சேப்பா.
அஜா நாட்டு வர முடியட்டும் நான் யார் தனியா பேச சரிப்பா என்ன பார்த்தும் பார்க்காம போற என்ன வாயில கரும்பு தெரியல கரும்புடா எனக்கு ரொம்ப பிடிக்குமே இது எச்சப்பட்டது நீ எச்சப்பட்டாத்தான் எல்லாமே இனிக்குமே என்ன துப்பிட்ட அனுவான பிறகு துப்பதானே வேணும் இப்படி நீங்க பேசுறீங்க கொஞ்சம் கூட பிடிக்கல பிடிக்கிறோ இல்லையோ என்ன இருந்தாலும் ஒரு நாள் இந்த மாணிக்கத்தை பிடிச்சுட்டு ஆகணும் மாமா என்ன தங்கம் வயல் பக்கம் எப்படி இருக்கீங்க மாமா நான் நல்லா இருக்கேன் தங்கம் ஆமா நீ எப்படி இருக்க அது முதல்ல சொல்லு தங்கம் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஆமா தங்கம் படிப்பெல்லாம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இனி படிக்கணும்னா படிக்கலாம் இல்ல விட்டுடணும்னாலும் விட்டுடலாம் படிப்பு முடிஞ்ச பிறகு அப்புறம் என்ன பண்றதா உத்தேசம் அது அப்புறம் தான் முடிவு பண்ணணும் ஆமா பொண்ணு இங்க பொண்ணா அங்க பொங்க மாமா நான் பொண்ணைய கேட்டா நீங்க பொண்ணை காட்டுறீங்களே அவ என் மாமனுக்கு சோர் கொண்டுட்டு போயிருக்கா அவ எப்போ வருவா வந்துகிட்டே இருப்பா பாத்தியாரியா மாணிக்கமா என்னப்பா இன்னார் பணங்க வந்திருக்க முக்கியமான விஷயம் இன்னைக்கு காலையில அந்த கொட்டச்சிறைக்கு பொன்னழகி என்னை அவமானப்படுத்திட்டான் அவளை காலம் பூரா என் காலடியில விளை செய்யணும் அப்படியா ஆமா மாணிக்கம் செஞ்சு முடிக்கிறேன் அதற்கு இப்போ ஏமா சாப்பாடு கொண்டு வர இவ்வளவு நேரம் எனக்கு வயசாச்சு என்னால பசி தாங்க முடியலம்மா இல்லப்பா தங்கத்து கூட பேசிக்கிட்டு இருந்ததுனால நேரம் போனதே தெரியல பைத்தியக்கார பொண்ணு நேத்து நம்ம வீரனுக்கும் மாணிக்கத்துக்கும் பலத்த சண்டையாம ஏமா வீட்டுக்கு வந்தா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாது சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்த கூடாதுதான்ப்பா உங்ககிட்ட சொல்லல மோர் ஊத்தம்மா ஊர்காவி மாணிக்கம் வரடம்மா நாம தான் பார்த்து நடந்துக்கணும் மாணிக்கத்துக்கும் நம்ம மாமாவுக்கும் விரோதம் வராம பாத்துக்கணும்ப்பா வீரனை நான் கண்டிக்கிறமா நீ கவலைப்படாது ஆமா ராஜாவை நான் பார்க்கல ஆள் எப்படிமா இருக்கா அவங்களுக்கு என்னப்பா நல்ல வாட்ட சாட்டம்மா ராஜா வாட்ட இருக்காங்க Thank you.
என்ன காய்கறிலாம் வச்சிருக்க? உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு மொத ஆளு நீந்தாயா? சீக்கிரம் முடிச்சுட்டு ஆளை விடு. நான் என்ன நாலு பேர் போகணும்ல. சரி சரி, மேல இருக்கிற காய் ரெண்டு என்ன விலை? 3 ரூபாய். ஆகா, பெருசா இளசாதான் இருக்கு காய். பார்த்தா தெரியல? தெரியுதே. அடியில என்ன வச்சிருக்க? தக்காளி பழம். அச்சையா, கையில அசிங்கமா போச்சு. அடிபட்ட சரக்க. யோ, ஒன்னோட ஒண்ணு மாதிரி என்ன ஆகும்? அசிங்கமா தான் போவோம். தெரியுதுல்ல? தெரியா கையா? இந்த கத்திரிக்கா உடம்பாட்டும் வளவளன்னு மெதுவா இருக்கு. என்ன விலை? விலைய கேக்குறிய? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சதுனாலதானே கேக்குறேன். சரி, தானே எடுத்துக்க வேண்டியதானே? எடுத்துக்கலாம், இடம் தான் சரியில்லை. யோ, இந்த ஜாட மாட பேச்செல்லாம் வேண்டாம். என்ன உனக்கு பிடிச்சிருந்தா எங்க நாய்நாட்ட வந்து பேசு. ஐயோ, அவன் நாய்க்கடி நாராங்காச்சு வள்ளு வள்ளுன்னு விடுவானே. யோ, எங்க நைனாவை ஏதாச்சும் பேசுனா எனக்கு கெட்ட கோபம் வரும். அங்க வச்சு பேசிக்குவோம். என்னத்த வெத்தலைய? பா இல்லையம்மா, என் வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. வரியா? வீட்டுக்கு போலாம். நீ போடி, நான் அப்புறம் வரேன். சரி. இல்லையம்மா, வைக்கோல கட்டுறியா? என்ன வில்லையம்மா, இறுச்சி கட்டுற கூட தெரியுது? அரை வயிற்றுக்காக கூலி வேலை செஞ்சுதானே வாங்குறீங்கம்மா? கூலி வேலை செய்யாமையே வாழ வழி சொல்றேன், கேக்குறியா? பின்னாடி
இதுல கிடைக்கிற சுகம் வேற எதுலயுமே கிடைக்காது. காசுக்கு காசு, சுகத்துக்கு சுகம். கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா வெளிய மாட்டைய வெளிய காட்டிட்டியே பொம்பள பொறி. என்ன துணி போட்டிருந்தியோ அதே துணிய போட்டுக்க. இன்னும் அவன் மயக்கத்துல இருந்து தெரிஞ்சிருக்கவே மாட்டான். சரியா? அதுவும் சரிதான். நீங்க வெள்ளை மாட்டை நடந்துட்டது என்ன ஆத்திரத்தை தந்துடுச்சு. நீ தப்பா நினைக்காத, அவ சம்மதத்தோட தான் அது நடந்தது. அத புரிஞ்சுக்காம. அப்படியா? எனக்கு தெரியாத. அது சரி, இனிமேல் அவன் நண்பர்களாவே இருக்கும். ஆமண்ண வாங்க. பிள்ளையம்மா, இன்னொரு உன் கதை புரிஞ்சு போச்சு. என்னையா, ஆள் அடையாளமே தெரியலையே. யோ, எங்க திருடிட்டு வந்த? திருடுறது
ஹாலிவுட்ல சரவிக்கு போட சொன்னாங்க. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. எடுத்து மாட்டிட்டு வந்தேன். எப்படி சினிமா நடிகராட்டமே இருக்கையா? எனக்கு சினிமா நடிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கியா? என் பேரே ஆல் ரவுண்ட் தெரியுமில்ல? அடப்பாயா, என்கிட்ட ஒரு ரவுண்டுக்கு நிக்க மாட்டேன், ஆல் ரவுண்ட் நான் பேசுறேன். உங்க அப்பா இல்ல? அப்பாவா? நைனா, நைனா நைனாவா? இல்ல பிள்ளையே சொல்லி இருக்கப்படாத அம்மாயி வயசுக்கு வந்துட்டா. நீ இப்போ ஒண்ணு வாண்டா, வேற ஏதாவது சினிமாக்கு போலாமே. அந்த சினிமா ஒண்ணு வாண்டாயா? இந்த சினிமா இருக்கும்போது வேற எதுக்குங்கிறியா? அம்மா ஐயோ, இப்பதான் சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. கடலின் தெரியலையே. உங்களால மாதிரி படம் வந்த நீங்க இல்ல, அதனால நான் உடனே பரப்பிட்டேன். ஏன் கைகால எல்லாம் ஓதறது? வேற ஒண்ணும் இல்ல, கிராமத்துல ஒரு பையன் நாய் கிடைச்சிருச்சு. இல்ல நாய் வந்து பையன் கிடைச்சதா, அதுக்கு மருந்து வாங்கிக்கலாம்னு வந்தேன். போயிட்டு சமய சந்தர்ப்பம் தெரியாத பசங்க. சதாதார ஏற வண்டியில உள்ள உட்கார். பொண்ணு பொண்ணு மாத்தங்க வா, இல்ல வேலை இருக்கு, வேலை செஞ்சுட்டே பேசலாம். ஓடி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒரு நாளைக்கு. அவ ஏண்டி ஒன்னையே மறைச்சு மறைச்சு பாக்கறான்? அது என்னமோ, எனக்கு என்னடி தெரியும்? அது இல்லடி, அப்படி சொல்லிட்ட, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீ ஒண்ணு அவன் ஒரு ஆம்பளையா? சுருட்ட முடி, அரும்பு மீச, சிலுக்கு ஜிப்பா, பட்டு வேஷ்டி, வீராதி வீர நட, அலட்சிய பார்வை. அவரு நம்ம ஊர் மைனரடி. நானா இருந்தா நீ என்ன வேணாலும் செய்யமா, ஏன்னா நீ காலேஜ்ல படிக்கிற பொண்ணாச்சு. அவன் உன்னை மறைச்சு பாக்குறப்ப நல்ல நிமிந்தம் இல்லையடி. அவனை பத்தி பேசாதடி. சரி சரி விடு. அம்மா, நீ வேற யாரையாச்சும்? யாரு? ஆனா இந்த தங்கம் காதல் இதுன்னு சிக்குவாளா என்ன? சும்மா சொல்லுடி. ஆளு காலேஜா இல்ல இந்த வில்லேஜா? காலேஜும் இல்ல வில்லேஜும் இல்ல. உனக்கு தான் எங்க அண்ணா மேல ஒரு கண்ணாச்சு. கோடி நான் எங்கடி போறது? நீதான் எங்க வீட்டுக்கு வந்த ஆணும். வா போலாம். மீனாட்சி, மீனாட்சி, மணி என்னாச்சு? தெரியுமே, காஃபிக்கு நேராச்சு, இதோ வந்தாச்சு. கொண்டாட மீனாட்சி, நாளைக்கு வடபழனி கோயில்ல தைப்பூசம், நாம எல்லாம் போறோம். மறந்துடாத. ஏன்பா ராஜா, நீ இன்னும் குடிக்க போற? இதோ குடிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. ஐயா, நானும் குடிக்க போயேன்டா. கேக்கணுமா? அது இல்லைங்க முதலாளி, வடபழனி கோயிலுக்கு நானும் வாயண்டா. முடியாதியா? முடியாது. முதல்ல அவன் வேசி ஓட்டா தான் நான் என் புலைய வைப்பேன். சரி, நானே ஆவத்துக்குறேன். யார் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்குமோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. என்ன பாக்கலாமா? 1 2 3 மீனாட்சி, எங்க தங்கத்தை காணும்? பக்கத்து வீட்டு பண்ணியார் மக, எழுத்து வீட்டு பொண்ணழகி, எல்லாரும் சேர்ந்து ஆத்துக்கு குளிக்க போயிருக்காங்க. செட்டி சேர்ந்துட்டாங்கல்ல, அவ்வளவுதான், வீட்டையே மறந்துடுவா. எங்கடி தங்கத்தை காணும்? ஐயோ, தங்கத்தை காணுமே. எதடா அடிக்க பச்சை அடி? தங்கம் 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 த
மரியாதையா பேசாம போயிடு, வாய திறந்து ஏதாவது பேசுன இவங்க இதே கத்தலோட நீ தெரு தெருவாச்சும் போயிடு போண்டி அணிவீரி எவ்வளோ ஐயா அகோரமா பசிக்குது, இங்க ஏதாவது ஹோட்டல் இருக்கா? உம்ம பசிக்கு நீர் போய் ஹோட்டல்ல தின்னா உம்ம அன்றுவாரு கூட மிஞ்சாது. மாவுதான் ஆட்டணும் மாவு. ஏ ஏன் உம்ம உடம்ப பார்த்தானே தெரியுத, அவ்வளவு திம்பிகிற. உம்ம பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் நம்ம வீட்லயே சாப்பிடலாமே? உங்க வீட்லயா? ஆமா ஆசியா கூப்பிடுறீங்க, மாட்டி நல்ல போறேன். ஆமா உள்ளே சாப்பிடலாமா வெளியே சாப்பிடலாமா? எப்படி சாப்பிடலாம் அது உங்க அபிப்பிராயம். ஆமா இது என்ன கிளாஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க? காதல் அடிபட்ட நாய் மாதிரி சுமாரா. இவன் என் மச்சான், வாய திறந்தா சல சல சலனு பேசிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் அந்த கேள்வி வாயில குழக்கட்டி அடைஞ்சிருக்கு. என்னடா அக்கா, நான் பேசக்கூடாது, மாமா பிளாஸ்டிக் ஓட்டிட்டாரு. ரொம்ப நல்லது அக்கா. நாளைக்கு தானே விநாயகர் சதுர்த்தி. ஆமா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பிள்ளையாரு மூஞ்சூர்ல அவங்க இறங்க. என்னடா சொல்ற அக்கா, எல்லாம் சாப்பிட வந்திருக்காங்க. அக்கா மூஞ்சூர் யாரு தெரியுமா? அண்ணாரு விட்டு சமயக்காரன். சமயக்காரனுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு அக்கா நான் இருக்கேன். வரட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பேசுறேன். இந்த அப்படி ஏமா ஒளிச்சிய கிழமி பட்டு எல்லாம் உங்களுக்கு பூஜை போட்டு என்ன சமையல் பட்ட நீட்டு பேசிக்கிடுவோம். உன் பேர் என்ன? என் பேரு வள்ளி கண்ணு. வள்ளி கண்ணு பாத்து பாத்து வழிகிற போறீங்க. வள்ளிக்கண்ணு அந்த பேன போட
அது என்ன மொட்டையா நிக்கி போன வாரம் தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்துச்சு ஆமா இது என்ன பிஸ்கட் தான் உங்க கண்ணுக்கு அப்படி தாங்க தெரியும் அது பூரிங்க மதுமல் பூரியா இப்படித்தான் ஏ சம்சாரம் கருவாட்டு குழம்பு வச்சான்னா இலைய விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன் இங்க உட்காந்துருக்கிற சைஸே தெரியுங்க இத பாருங்க உங்க வாழ்க்கையில இன்னொரு ஐட்டத்தை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க எங்க வீட்டுக்காரு உங்களை தனியா அரக்குல கூட்டிட்டு கவனிப்பாரு மெதுவா சாப்பிடுங்க நான் வாரேன் தவையரு இவங்க ஒரு மாதிரியா பேசிட்டு போறாங்கல்ல இன்னமும் தனியா ரூம்ல கூட்டிட்டு போய் கவனிப்பாங்கலாம்ல அப்படியே வந்துது இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கைமா பண்ணிடுவானுங்க அப்படியே வந்துது வந்துது வந்து வேணும் வேணும் ஏன் இப்படி ஓடுறாங்க வேற ஒண்ணு இல்லைங்க எங்க அம்மா வீட்டுல இருந்து சீதனமா வந்த உலக இருக்கு பாருங்க அது குடுனாங்க நான் மாட்டே இல்ல இந்த ஓட்ட ஓடுறாங்க செய்ய பாவத்துக்கு புண்ணியத்தை தேடும் போது காரியத்தை கெடுத்துட்டீங்க எழுதி அந்த உலகைய உனக்கு உட்கமே உன்ன மாதிரி நாலு பேர் இருந்தா ஊரு கிளிக்கிழிச்சு போமா உள்ள பெரிசா வண்டி என்னடி நான் இல்லாம உன்னால எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியுது போயிட்டு வரேம்மா தங்கம் போன பிறகு மகளுக்கு மகளா என் கூட எத்தனை நாள் இருந்து வந்த இப்ப திடீர்னு போகணும்ன்ற போய்தான் தீரணுமா ஆமாம்மா வேற வழியே இல்ல இஷ்டம் நான் வரேம்மா அண்ணா நான் போயிட்டு வரேன் இந்த சூழ்நிலையில நீ அவசியம் போய்தான் ஆகணுமா நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாமா ஆமா அண்ணா நான் போயிட்டு ஆகணும் வேற வழியே இல்ல என்ன மன்னிச்சிடுங்க
சுதா, நான் போறேன். அவங்க சொன்னதுக்கு மேல நான் என்னமா சொல்ல இருக்கு? போய் இஷ்டம். போயிட்டு பொண்ணா, நான் போயிட்டு வரேன். அவங்க எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டு வந்துட்டியா? அவங்கள சமாளிச்சிட்டாங்களா? இத பாரு, தங்கம் மறைவுக்கு பிறகு அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது காரணமே நீதான். நீ போயிட்டுனா அந்த குடும்பம் அணு அணுவா செத்து போயிடும். அப்புறம் இஷ்டம். இத பாரு, நீ திரும்பி போறதுதான் உனக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. Thank you.
என்ன புரியப்படா ரசிக பெருமக்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மூளைச்சூடு ஆத்மாதல் இன்று முதல் தினசரி மூணு காட்சிகள். புதுப்படம் இதான் சகல ரோகமா? நடிகர் காக்கா வலிப்பு, சொறி சரங்கு, படை கரப்பான், இசை அரிப்பு, அச்சோ டைரக்டர் வெண்குஸ்தமா, இருபத்தஞ்சு பன்னெண்டு எழுபத்தொன்பது கிறிஸ்துமஸை முன்னிட்டு காலை காட்சி பத்து மணிக்கு உண்டுண்டு. என்னையா படிக்கிற? சரியான பட்டிக்காடு. நானா பட்டிக்காடு? புதுப்புறம் வந்திருக்கு, அதான் படிச்சேன். அதோ நீங்க தான் பட்டிக்காடு. மாமா காஃபி. இரு இரு. என்னடி என்ன ரொம்ப நேரமா அப்படி பாக்க? ஒண்ணு இல்ல, தங்கம் நானும் அடிக்கடி இங்கேதான் சந்திப்போம். இப்ப உன்னை பாக்கும்போது தங்கமே என் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. என்னடி என்ன சொல்லிட்டு நீ இப்படி இருந்து உட்கார்ந்துருக்க? ஒண்ணுமில்ல, உங்க ஊர் திருவிழா வந்துருக்கேன், அதுக்கு தங்க நம்ம கூட இல்லைன்னு நினைக்கேன், வேறொன்றும் இல்ல. எனக்கும் அதுதான் பெரிய குறையா தெரியுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு காலையில தெரியுமா, தங்கம் தனக்காக வாங்கி வச்சிருந்த சிவப்பு பட்டு புடவையும் ஜாக்கெட்டையும் காட்டி திருவிழாவுக்கு நீ கட்டிக்கேன்னு சொன்னாங்க. எப்படி நான் கட்டிக்குவேன்? இதுல என்னடி தப்பு? நீயும் தங்க மாதிரி தானே இருக்க. நீ கட்டிக்கிட்டு வந்தா என் தங்கமே என் கூட வந்த மாதிரி எனக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். சரிடி, போயிஷ்டம். மாணிக்க உட்கார்ந்துருக்கா, அவன் ரொம்ப வம்பு பேசுவான். பாபா போன. என்ன புன்னழகி, புது தோழியோட தண்ணி எடுத்துட்டு போறியா? நீ நம்ம கிட்ட பேச மாட்டேன். சரி பரவாயில்ல. ஆமா, இவ டைப் எப்படி? உன் பேர் என்ன? என் பேரு ரிப்பேர். அப்ப நான் சரி பண்றேன். அதுக்கு வேற அழப்பாரு. ஆஹா, சின்ன வயசு பெண்களை வழி மறிச்சு பேச உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? நான் மூணு பொண்ணுங்க, உரிமை இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். சரி வழி விடு. கேள்வி கேட்பதற்கான அதுக்குள்ள உனக்கு பேரு சொல்ல, நான் என்ன உன் காதலியா? தெருவில் என்ன பேசுறதுனே கிடையாதா? வாடி போலாம். என்னடி சிரிக்கிற? உன்னை சிரிப்பா சிரிக்க வைக்கிற. எங்க செல்வி என்ன காணோம்? அவ பொன்னழகி வண்டியில வராளாம். சரி சரி, வண்டியில ஏறுங்க. ஏன்பா திருவிழாவுக்கு போறோம், சவரம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வரக்கூடாதா? எங்கெங்க நேரம் இருக்கு? ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஏண்டா லேட் பண்ணிட்டு? திருவிழாவுக்கு நேராச்சு இல்ல? நான் என்ன செய்யறது, உங்களை சிங்கருக்கு தான் நேராச்சு. பேசாம வண்டியில ஏறு. சர்தாதிர சமய சந்தர்ப்பம் தெரியாத ஏறா வண்டியில. நமது ஊர் திருவிழாவை முன்னிட்டு இவ்வாறிடம் புதுமையாக டிராக்டர் போட்டி நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். Thank you.
கொண்டுள்ளார். பன்னையார் அவருக்கு இப்பொழுது பரிசளிப்பார். பன்னையார் மகன் ராஜா இரண்டாவது பரிசை பெறுகிறார். மூன்றாவது பரிசை மாணிக்கம் பெறுகிறார். மாணிக்கம் மாணிக்கம் அண்ணா சார் மாணிக்கம் கார்பட் அடிச்சிருச்சு, அதனால்தான் ஜெயிக்க முடியல. அண்ணே கவலைய விடுங்க, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். உனக்கு கண்ணம்மா கைய பாத்தியா? மத்தாக தகன் இருக்குதுரா. அண்ணம்மா திருவிழா அவக்கா வந்துருக்கிறேன், போட்டுக்கோ. என்ன கொஞ்சம் கவனிக்கூடாதா? நான் வரட்டுமா? சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம், உனக்கு எது எது தெரியும் நான் வாங்கி தரேன். ஆனா இந்த தண்ணீர மட்டும் நம்பாத கண்ணம்மா. என்ன சம்மதம் தானே? அண்ணம்மா உன்னை நான் தூக்கிட்டு போல.
கை விடு. என்னடி அவ்வளவு வசமா கூட்டிட்டு வந்த? அம்மா பொண்ணு அண்ணனும் கவனிச்சிங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறாங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சா நல்லது. எனக்கும் தெரியும்டி, நேரம் காண வரட்டும் காத்துட்டு இருந்தேன். நேரம் வந்துடுச்சு, அப்பா கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்தை கேட்க பண்ணுவாங்க. என்னடி அம்மா ரொம்ப வயசு வலிக்குதுமா. நான் பொண்ணு அழைச்சிட்டு முன்னாடி வீட்டுக்கு போறேன், நீங்க பின்னாடி வாங்க. சரி சரி பத்திரமா போமா. Thank you.
அறிந்து நடந்தாயே மனிதா அப்படி நடந்தால் ஆண்டவன் உன்னையே மனதெல்லாம் இழந்தே நிலை குலைந்தாயா சீர் குலைந்தாயா கற்பழைந்தாயா நிலை குலைந்தாயா பாட்டியாடி நான் நினைச்சத சாதிச்சிட்டேன் நினைச்சத சாதிச்சேங்கிற இருமாப்பிள்ள இருக்காது இதுக்கு பதில் சொல்லித்தான் இதுக்கு என்னடி பதில் சொல்ல போறோம் அந்த மிருகத்துக்கு இதை வெளியிட்டு அத்தோட பதர் ஒண்ணு அத்தோட நீ ஒண்ணு நல்லா யோசி தோட உன்னை கையை கழுக வேண்டியதான் நீ மாணிக்கம் இத்தோட கையை கழுவிடலாம் நினைக்காத நிச்சயம் தண்டனை அடைஞ்சுதான் அது எங்கே எப்பவும் தான் எங்க எப்போ காலத்தை குறை சொல்லாதே இவனுக்கு தண்டனையே நாம தான் முடிவு செய்யணும் என்ன தண்டனை கொடுக்கிறது யோசிக்கிறியா யோசி நல்லா யோசி எனக்கும் பலத்த சந்தமா அதான் மஞ்ச போட்டு மஞ்சள் அடிச்சு தயாரா வச்சிருக்கிய ஒண்ணு இல்ல கருவேல முள்ள ஆழமா குத்திருச்சு அதுக்குதான் பார்த்து வரக்கூடாதாமா சரி சரி நீ போய் படுத்துக்கமா போமா என்னடி ஆளே காணோம் என்ன செஞ்சுட்டு இருக்க என்னடி துணி எப்படி தேய்த்தேன்னு தேய்க்கிற ஏண்டி என்ன தேய்ச்சாலும் இந்த கரை போகாதா அழுத்தமா பட்ட கரை தொட்ட உடனே எப்படி போகும் துணி கேஞ்சாலும் பரவாயில்ல இந்த கரை எப்படியும் போக வைக்கணும் நீ பிடிவாத கரை விடுவியா என்னடி வந்தேன் புறப்பட்டுட்டேன் என் மனசுல உள்ள பாரத்தை குறைக்க உன்கிட்ட வந்தேன் இப்ப ஓன் மனபாரமே பெருசா தெரியுது அதான் ஒரு கார்டு விடுங்க இந்தாங்க வாமா உனக்கு என்ன வேணும் பத்து பைசா கடைதாச்சு கொடுங்க ஆளை போற ஆளை பத்து பைசா எது கடைதாச்சு எல்லாம் பதினஞ்சு பைசா தான் சரி சரி கொடுங்க ஆமா யார் வீட்டு பொண்ணு நான் யார் வீட்டு பொண்ணு அந்த உங்களுக்கு என்ன சும்மா தான் கேட்டேன் இது அவசியம் போட்டியே ஆகணும் என் மொட்டை கண்ணியே வந்துருச்சு அட அது போட்டியா அந்த போஸ்ட் மாட்டர் நான் எப்ப வந்தாலும் எங்கட கிண்டலும் கேளிமாவே பேசுறாரு அப்படியா இப்ப பார வேடிக்கைய ஆறு அவசியமா கிருக்கீங்களா அரப்பா நீ என்ன வேணும் எனக்கு
இந்த இரு 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 25 பா ஐசாக்கா அவர்ல ஒரு ஆறு சரி சொல்லு இன்ன லெட்டரா இல்ல அண்டு லெட்டர்ல ஒரு ரெண்டு லெட்டராவது படியாது லெட்டர்னு சொல்லு இந்த 15 பை பை ஐசாக்கா ஆறுடிக்கு அண்ணத அழகாரு பயங்கி பைசாக்காடு பயங்கி பைசா தப்பா அதுல எட்டு கேட்டா சரி இந்த கூட்டி பருக்கவா சரி 10 ரூபாய் கொடு பாக்கி தரேன் எனக்கு இப்ப வேணாம் சாரு அடுத்த மாசம் 10 தேதி தான் எங்க முதலாளி வீட்டுல கல்யாணம் அப்புறமா நான் வந்து வாங்கி கேக்கு வாங்கி கேக்கு வேணும் வேணும் எப்படி சரியா ஆயா நீ இது என்ன போக போக நீயே புரிஞ்சுக்கிற அட சரிதான் போய அம்மா பொண்ணு என்னப்பா நம்ம பரமசிவத்தை பார்த்தமா நாளை உன்னை பெண் கேட்க இங்க வராங்களாமா அது சரதா காத்திருந்தோம் முண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போனானா என்னப்பா சொல்ற ஒன்னும் சொல்லல எதையோ நினைச்சுக்கிட்டு எதையோ சொல்லிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு நீ ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்திருக்க நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஏண்டி எப்ப பார்த்தாலும் புதிர் போட்டே பேசுற புதிர் என்ன புதிர் ஒரு கன்னி பொண்ணு பூஜ்யத்துக்கு சமம் அந்த பூஜ்யம் எப்ப ஆணுங்கிற ஒரு ஒன்னோடு சேருதோ அப்பதான் அது பத்தாயி பத்தர்த்தமாகும் அதுல ஒண்ணுதான் தாய்மைங்கிற 10 மாசம் அதை நீ அடையணும் அதுதான் என் லட்சியம் அந்த லட்சியம் உனக்கு மட்டும் தானா உன்னை பத்தி எனக்கு இருக்க கூடாதா இருக்கலாம் ஆனா என் அண்ணியா வரப்போற நீ தான் நான் சொல்றத முதல்ல கேட்கணும் அப்ப நான் அண்ணியா வந்துட்டா நான் சொல்றத நீ கேட்பல நிச்சயமா அப்புறம் இஷ்டம் அப்போ அடுத்தது நிச்சயதார்த்தம் தான் அம்மா என்னடா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு நம்ம சேரி விட்டுட்டு பாண்டிச்சேரி போற அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை முக்கியமான வேலை இருக்கம்மா அதுதான் ஓஹோ அம்மா நம்ம தோட்டத்து பம்பு செட்டு கிட்ட ஆமா நான் உங்களுக்கு ஒரே பிள்ளை யாரு கவனிக்கிறது நான் தானே அதுதான் போறேங்கிறேன் எல்லாம் உன் நன்மைக்குதான் சொன்னேன் வேற ஒண்ணு வேணா 500 ரூபாய் பணம் வேணும் பணம் தானே வீரல் இருக்கு எத்துக்கடா கண்ணு நல்ல அம்மா ஆசைப்பட்டி கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இப்ப சந்தோஷம் தானம்மா ஏன்பா உனக்கு சந்தோஷம் தானே
மாமா பெரியவங்க எல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணீங்க எனக்கு சந்தோஷம் தான் மாமா பாத்தியாரையா யார் மாணிக்கமா கரப்ப மாணிக்கம் நீ ரெண்டு மூணு நாள் ஆளை காணும் இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த ராஜாவுக்கும் பொன்னழகிக்கும் நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சு போச்சப்பா அவ்வளவுதானே என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்ற அன்னைக்கு நடனா கிணத்து மேட்டுக்கு வந்த அந்த பொன்னழகிய காலம் பூராவைய காலடியில விட வைக்கணும் அதுக்கு என்ன ஐடியான்னு கேட்ட நான் ஐடியாவை சொன்னேன் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சபதம் போட்டு போனியே என்ன ஆச்சு பாக்கியாரையா அவளை திருவிழா ராத்திரியே முடிச்சு ஓஹோ அப்படியா நீ பழிவாங்கிற ஊருக்கெல்லாம் தெரிய வேணாம் இப்படி அறகுறையா செஞ்சா உன் சபதம் நிறைவேறிடுமா இப்ப என்ன குடி முடிவு போச்சு பொன்னழகி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் காலமெல்லாம் அவையை காலில் விழுந்து கிடக்கணும் அவ்வளவுதானே செஞ்சா போச்சு நாளைக்கே செய்கிறேன் ஓஹோ அவ்வளவு சுலபமா சரி அதையும் தான் பார்க்கறேன் அடுத்த பாடல் பொன்னலை என்ற படத்தில் இடம்பெறுகிறது பாடியவர் மலேசியா வாசுதேவன் பாணிஜெயராம் வாடி அம்மா வாடி வங்காள குருவி வாடி அம்மா வாடி வங்காள குருவி மச்சாம் விளையாடும் புத்தால அருவி மச்சாம் விளையாடும் புத்தால அருவி வாடியம்மா வாடி பங்காள குருவி மச்சம் விளையாடும் புத்தால அருவி புத்தால அருவி ஒரு மாங்கா ரெண்டு தேங்கா குத்து விளக்கு ஒன்ன எனக்கு பரிசம் பண்ண இது வரிசையடி ஒரு மாங்கா ரெண்டு தேங்கா குத்து விளக்கு ஒன்ன எனக்கு பரிசம் பண்ண இது வரிசையடி வாடியம்மா வாடி பங்காள குருவி மச்சம் விளையாடும் தால அருவி வாடியம்மா வாடி பங்காள குருவி மச்சம் விளையாடும் தால அருவி தால அருவி நீதான் கண்ணாடி
வாடி அம்மா வாடி வங்காள குருவி மச்சாம் விளையாடும் குத்தால அருவி குத்தால அருவி அடிரதியே இளங்கிளியே சிறுமணியே மாங்கனியே வெட்கமல்லா இப்போ என்னாச்சு அடிரதியே இளங்கிளியே சிறுமணியே மாங்கனியே வெட்கமல்லா இப்போ என்னாச்சு வெட்கம் வந்தது அப்போது வேகம் வந்தது இப்போது இனி விளக்கு வச்சா செய்திடாது வாடி அம்மா வாடி வங்காள பாப்பா சங்கிலி கூப்பிட்டீங்களா ஆமாப்பா உக்க சங்கிலி அந்த மாணிக்கம் இருக்கானு அவன் என் மகளை சாகடிச்சுட்டாப்பா தங்கத்தையும் சாகடிச்சு என்னோட உறவுக்கார பொண்ணையும் கெடுத்தான் இப்படி பல பெண்களை கெடுத்தான் கடைசியா பொன்னழகையும் கெடுத்தான் இப்ப அவ கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு போயிட்டு இருக்கு சங்கிலி மகாபாரதத்துல 18வது நாள் உச்சகட்ட போர் நடந்துச்சு அது நம்ம கிராமத்துல நடக்க போகுது அத நீ பார்க்கத்தான் போற சங்கிலி அன்னைக்கு நான் சொன்னேன் அந்த காலம் வரும் அத நான் சொல்றேன் அந்த காலம் இப்ப வந்துருச்சு அத சொல்லத்தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்களோ ஆமா பத்திரிகையை முதல்ல இந்த தெருவுல கொடுத்துட்டு அப்புறமா அடுத்த தெருவுக்கு போ ராஜாவ பாக்கறேன் ராஜா உள்ள இருக்கா போய் பாருப்பா பாபா போங்க சரியான வரப்பா நல்ல காரியம் அதுவுமா நாம புறப்பட்டு போகும்போது இவன் குறுக்க வரானே எனக்கு கூட கொஞ்சம் கலக்கமா தான் இருந்தது ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதுதான் ஆமா ஆமா ஹாய் ராஜா எடா கரண்ட் கட்டா ஆமாப்பா என்ன மாணிக்கம் திடீர் பிரவேசம் உனக்கு கல்யாணம் இல்ல ஏன் மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு போலான்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிடுற காபியா மோரா எல்லாம் சாப்பிட்டாச்சு ராஜா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் ஆனா எப்படி ஆரம்பிக்கணும் தான் மாணிக்கம் ஏதோ நீ சொல்ல நினைக்கிறேன் நல்லதோ கெட்டதோ உண்மைய மறைக்காம சொல்லிடு ராஜா நான் சொல்ல வந்த விஷயத்த சொன்னா இங்க ஒரு பூகம்பமே பிடி நான் சொல்லாம விட்டுட்டா பட்டணத்திலிருந்து வந்த உனக்கு உள்ளூர் நடக்க மறைச்சிட்டேனையே மனசாட்சி இப்ப இருதரக்குள்ளி இரும்பப்பா நான் சொல்றத உண்மையு நான் மனப்பூர்வமா நம்புறேன் ஆனா காலம் கடத்தாம சொல்லிடு நீ இவ்வளவு தூரம் கேட்கிறப்ப சொல்லலன்னா அது சோகமாய் ஆமா ராஜா நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணை பத்தி என்ன நினைக்கிற அவ புத்திசாலி நல்லவ பேர் என்ன அது மட்டும்தான் தெரியுமா அவளுக்கு ஒரு முறமாப்பிள்ளை இருக்கானே அது தெரியுமில்ல இது என்னப்பா கேள்வி வீர முறமாமைங்கிறதா ஊரறிஞ்ச விஷயமாச்சே அது சரியப்பா ஒருறிஞ்ச முறமாப்பிள்ளை இருக்கும் போது பொண்ணு உன்னை ஏன் கட்டிக்கணும் நீ என்ன புதிர் போடுற முறமாமன்னா அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன விதியா தெரியாமத்தான் கேக்க பொண்ணுக்கு என்ன முறமாமா அவன் கட்டிக்காம நீ கட்டிக்கிறதுக்கு எது கொத்துக்கிறான் யோசிக்கணும் பாரு நீ சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லு இல்ல அந்த பொண்ணுக்கும் உரமாமனுக்கு நின்ற காலமா தொடர்பு அந்த வீரரை வெளியே காட்டாம பட்டணத்திலிருந்து வந்தவும் தலையில் அந்த பொண்ணை கட்ட பாக்குறான் இது உனக்கு புரியலையே என்னடா சொல்ற என்றா கையா உனக்கும் பொண்ணுக்கு உள்ள கள்ளக்காதல் தெரிஞ்சு போச்சுன்னு அவன் அடிச்சு உண்மையை மறைக்கலாம்னு பாக்குறியா கூட இருந்தே குழி பறிச்சுட்டே இல்ல இந்த காலத்துல நண்பர்கள் அதிகமா செய்யறது துரோகம் தாண்டா ராஜா என்னடா சொல்ற ராஜா நீ படிச்ச வந்தா நான் பட்டி கட்டாண்டா இருந்தாலும் நீயும் முறப்பெண்ண விரும்பினப்போ நான் பெருமையா விட்டு கொடுத்த அப்படி விட்டு கொடுத்தது எவ்வளவு பெரிய பைத்த காலத்தலங்கிறது இப்ப உணர்ந்தா ராஜா ராஜா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடுவா இரு வர போடா மாமா மாமா
மாமா மாணிக்கந்தா சதி அம்பலப்படுத்திட்டான் பொண்ணு உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறத சொல்லி ராஜாவை நம்ப வச்சுட்டான் நம்ம ராஜாவும் அதை நம்பிட்டான் பொண்ணு மடியில கணம் இருந்தாதானே வழியில பயம் வா போய் கேக்குறா அங்க வீரனோட ஆடுன பாடுன கூத்தடிச்ச திருவிழா ராத்திரி என்னோட உடல் உறவு கொண்டையே அது கூட மறந்து ஒண்ணும் தெரியாத பாப்பா ஓட்டாளா காப்பா போதும் மனுஷம் போதும் அப்படி சொன்னா எப்படி உண்மை தெரிய வேண்டாமா உண்மையை தெரிய வைக்கத்தானே வந்திருக்கேன் ராஜா அன்னைக்கு ராத்திரி என்னோட தங்கிட்டு வேகமா போகும்போது அவ தங்க செங்கிலி அருந்து என் சட்ட பொத்தாள வந்துருச்சு இங்கதான் வச்சிருக்கேன் இந்த ஆதாரத்துக்கு என்ன பதில் பதிலா நான் சொல்றேன் மாணிக்கம் உன்கபட நாடகம் தொடர்ந்து ஜெயிக்கின்றாசை விட்டுடு நீ சொன்னபடி அந்த செயல் பொண்ணு விட்டுட்டு போனதில்லடா தேடி செய்ய குடி போதையில நீ அவளை கெடுக்க முயற்சி செஞ்சு ஆனா அந்த வெறியில நீ கெடுத்த இந்த துணிக்கு இந்த துண்டு செயலுக்கு உரிய நான் தாண்டா சரி என்ன சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா ஆமாண்ணா முழுக்க முழுக்க உண்மை மாணிக்கம் கொஞ்ச நேரத்துல என்ன பைத்தியக்காரனாச்சியடா அண்ணா கைய விட்டுடு இது இவருக்கும் எனக்குள்ள மான பிரச்சனை இதனை யாரும் தடையிட வேண்டாம் இதுக்கு நானே முடிவு கட்டுறேன் மாணி அன்னைக்கு நடந்ததை நான் நினைச்சு பாரு புரியலண்ணா நடந்தது என்ன நானே சொல்றேன் என்னக்க உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன்
இந்நேரம் அவன் கதை முடிஞ்சிருக்கும். எனக்கு நிறைவேறி போச்சு.